ஹாய் வணக்கம் அனைவருக்கும். அசல் கோளாறு, எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? எல்லாம் சேஃபாக இருக்கிறீங்கன்னு நம்புகிறேன். அசல் கோளாறு இந்த வாரம் பிக் பாஸ்லேருந்து எலிமினேட் ஆயிருக்கிறாரு. ஆனால் இன்னும் அவரோட வீட்டுக்கு அவர் போகலை. பிக் பாஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கிற ரூமில் தான் அவர் இருக்கிறாரு. இன்னைக்கு எப்படி சொல்ல தான் பிக் பாஸ் ஷோலேருந்து அசல் கோளாறு வெளியேறாரு. வெளியே வந்த அசல் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட தான் ஏன் எலிமினேட் ஆனேன் அப்படிங்கிற காரணத்தை கேட்டிருக்கிறாரு. அதுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்கிறாங்க, நீ நிவாசினிக்கிட்டையும் குயின்ஸிக்கிட்டையும் ரொம்ப நெருங்கி பழகிருக்கிறதுனால தான் அவங்க நீ எலிமினேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி காரணத்தை சொல்லியிருக்காங்க. இப்போ அசல் கோளாறு இந்த ஒரு விஷயத்துக்கு கிளாரிஃபிகேஷன் வீடியோ ஒன்று பண்ணியிருக்கிறாரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நான் தான் உங்க அசல் கோளாறு பேசுகிறேன். நான் பிக் பாஸ் வீட்டில் பிக் பாஸ் கண்டஸ்டண்டா எனக்கான வேலையை எனக்கான டாஸ்க்கை நான் கரெக்டாக தான் பண்ணியிருக்கிறேன். பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எல்லா பெண்களையும் நான் தொட்டு பேசுறேன். தவறாக நடந்துக்கிறதா ஒரு பின்பம் வெளியே உருவாகி இருக்குது. உண்மையிலே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எந்த ஒரு செயலையும் நான் பண்ணலை. வெளியில என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் இப்படி இருப்பேனோ அதே மாதிரி தான் இங்கேயும் நான் இருந்தேன். என் கூட இருக்கிறவங்க கூட நான் எப்படி இருப்பேனோ அதே மாதிரி தான் வீட்டுக்குள்ளேயும் நடந்துக்கிட்டேன். நிவாசினியும் குயின்ஸியும் என்னோட நல்ல நண்பர்கள். ஆரம்பத்திலேயே எனக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல பாண்டிங் இருந்துச்சு. அதனால தான் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்கள்ட்ட அவங்கள்ட்ட கொஞ்சம் அதிகமாகவே பழகியிருந்தேன். குவான்சி எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு, அவன் எனக்கு அக்கா மாதிரி. அதனால தான் இவ்வளோ க்ளோஸ் ஆகியிருந்தேன். அது வெளியே இருக்கிறவங்களுக்கு தப்பாக தெரிஞ்சிருக்குது அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. குயின்ஸிக்கு தெரியும் நான் அவங்கள்ட்ட எவ்வளோ நல்லா பழகினேன் அப்படிங்கிறது. இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போனதுல எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக கிடைச்சவ தான் நிவாசினி. அவள் எப்போ சோகமாக இருக்காளோ அப்போலாம் அவள் கூட நான் இருந்திருக்கிறேன். அவங்க கூட நான் அதே மாதிரி தான் பழகியிருக்கேன். அவங்களும் என்கிட்ட அப்படி தான் பழகியிருக்கிறாங்க. இதெல்லாம் வெளியே தப்பாக போய் சேர்ந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் போது வருத்தமாக இருக்குது. இது எல்லாத்துக்குமே அவங்க ரெண்டு பேரும் வெளியே வரும்போது பதில் சொல்லுவாங்க. மற்றபடி அவங்க நல்லா விளையாடட்டும். பிக் பாஸ் வீட்டை மிஸ் பண்ணுறேன். நான் இன்னும் கொஞ்ச நாள் உள்ளே இருந்திருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் யார் அப்படிங்கிறது மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னும் கொஞ்ச நாள் பிக் பாஸ் வீட்டுகளில் இருந்து கேப்டன் ஆகியிருந்தா என்னோட திறமை என்னங்கிறது மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, மக்களோட தீர்ப்பை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறாரு. அசல் கோளாரோட கேம் பிளே உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அதே போல அசல் கோளார் எலிமினேட் ஆனதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. இது போல நிறைய பிக் பாஸ் அப்டேட் பற்றி தெரிஞ்சு நினைச்சிங்கன்னா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.